14 கிலோ நீங்க தானே? அதாவது வயத்தொழில் செய்த வயத்தொழில் போனால்தான் பெரிய மீன் வரும். ஆனால் இப்போதைய இருக்கிற சூழலில் நல்ல தொழில் செய்யலாதான் இந்திய மீனை விட்டு அதிக பெரும்பாலான வருது. ஒரு எல்லை தாண்டி வாரதாலே இங்கே பாதிப்பு ஏற்படும். வந்து எல்லாம் கூட மீன் கூற இடம் எல்லாம் கூட எடுத்தனால் இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். இந்தியாவில் வந்து அப்போதை கண்டோம் ஐயா. ஓ அங்கே அது ஒரே கடை சரி வாங்க சாப்பிடாது என்னன்னு சொன்னால் இஞ்சாடி கடையில் வந்து வடை அளவு இல்லைன்னா வங்காளி கடையெல்லாம் கூட வச்சு விற்கணும். இது தோசை அளவு கடையெல்லாம் இதான் வந்து அந்த கடை ஒரே கடை தானா? இங்கே மிதிவடி இருக்குது, வடை இருக்குது, என்னென்ன குழம்பு இருக்குது? குழம்பு என்னென்ன இருக்குது? மீன் குழம்பு வேறு ரொட்டி வாங்குறேன். எனக்கு புட்டும் இந்த இது முட்டை குழம்பு. நாங்கள் குருநகர் சாப்பாடு கடையில் வந்து புட்டு வாங்கினா புட்டு வா அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றேன். ருசி அந்த சாப்பாடு கடையில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இஞ்சால பாருங்க உள்ளுக்கு வந்துட்டோம். வணக்கம். யாழ்ப்பாணத்திலேருந்து சொன்ன இதுக்கு முதல் வந்து எடுத்து நான் என்னென்னு சொன்னால் மீன்கள் கூறுறதை எடுத்து நான் அதனால் கூறிக்கொண்டிருக்கேன்னா ரெண்டாண்டைக்கு வந்து மீன்கள் குறைவு. அப்போ அதனால் வந்து நீங்கள் அந்த காணொலியை பார்க்காத முதல் காணொலியை போய் பார்க்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். யாழ்ப்பாணத்தில் குருநகர் என்ற ஒரு கிராமத்தில் இருக்க குருநகர் கடலோர கிராமம்னு சொல்லலாம். கடலோர கிராமத்தில் இருக்க குருநகர் மீன் சந்தை மீன்கள் கூறுற இடம் இல்லை வியாபாரியர் எடுத்துக்கொண்டு அங்கே எப்படி விற்கணும்னு சொல்லி நான் அதை உங்களுக்கு காணொலியாக காட்டுறேன். சரியும் இப்போ வந்து கொண்டிருக்கணும். இந்த வேறங்கும் ரோலர் படம் இனித்தானம் பெற ரால் கொட்டு என்ன ரால் என்ன பெரிய டைகர் சிங்கிரா சார் அது இல்லை எனக்கு இப்போ கிளவை மீன் வரும் ஐயா. இதெல்லாம் கூரல் எடுத்த மீன்கள்லாம் இதான் மீன் சந்தை. இதான் மீன் சந்தை என்ன மீன் விற்கிற ஆ என்ன வேற இல்லை ஒன்று அப்போ கூரலில் பார்த்துருப்பீங்க. என்ன விலை ஐயா கிலோ? கிலோ 800 ரூபா அம்மா வணக்கம். என்ன ஞாபகம் இருக்கோ ஓ கிளவ என்ன விலை உங்கள்ட கிளவ இல்லையே? அப்போ அப்போ யாரும் எடுத்துக்கொண்டு போச்சினோம் முடிஞ்சதோ? இது என்ன மீன்? இது 1100 ரூபா போடுவோம். இது பெரிய மீன்கள் வேற ஆகும். இங்கே சூறா சூறை அது ஆகும் மற்றது. இது என்ன மீன் அம்மா? சிறையா? எல்லாம் சிறையா? என்ன மீன் குறைவு ஏன் அப்படி குறைவு வேணாம் இல்லாடி? இந்த நேரம் என்ன நிறைய மீன்கள் வருமா? நீங்கள் என்ன பிடிச்ச ஜாவரம் தொழிலுக்கும் போற நீங்க நீங்கள் எடுக்கிறீங்க இந்த கதை எடுப்போம். நான் பட்டுக்கோட்டை. அப்போ குரல் எடுப்ப முடியாது. 10,000 15,000 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. சரி நான் அதில் கூறுக்கு நீங்கள் பார்த்துறேன். ராணுவம் விற்கிறீங்களோ நீங்கள் மீன்கள்? இல்லை பேர் என்னம்மா? சொந்தடமோ குருநகர். குருநகர் இப்போ என்ன மாதிரி குருநகர் மீன் சந்தை இது
இந்த வயசுல தொழில் செய்யுங்க வாழ்த்துக்க. இது ஐஸ் தொழிற்சாலை இருக்கும் இங்க அதை இங்கால சரி சரி நன்றி அம்மா. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் வட்டி கொடுக்குறாரு அண்ணன். அண்ணன் எடுக்கலாமா? பேர மீன் இங்கே கிலோ கணக்கு மீன் பாட்டி கொடுக்கறது காசு எடுக்கிற நீங்கள் இல்லாட்டி ஆ ஒரு கிலோவுக்கு போல உண்டு. கணவன் நண்டுகளுக்கு போகிற மாதிரியோ? கணவன் நண்டுகளுக்கு அதுக்கு ஒரே விலையோ இல்லாட்டி? ஆ அது வேற வேற பெரிய மீன் தான் இருக்கு. இந்த மீன் அங்க ஊரே காணு. என்ன பேர் ஐயா இந்த மீனுக்கு? கிழங்கனி பேரு. நீங்க என்ன இது என்ன ராவி கொடுக்குறீங்களோ நீங்க வெட்டுறதோ இல்லாட்டி? கிழங்கனி பேர் என்ன விலை போனது? உலகில பவன்ட்டு அவட்டுறாரு பாப்பமே இல்ல உங்களுக்கு இப்போ இப்படி உறைஞ்சி கொடுக்குறதுக்கோ காசு ஆ சரி எவ்வளோ ஆளும் அப்படி செய்கிறீங்க? உங்களோட பேர்? பிரேமதாஸ். பிரேமதாஸ் சஜித் பிரேமதாஸ். வில்லியம் பிரேமதாஸ் பேர்லேயே சும்மா கலக்குறீங்க. அடுத்த மீன் பற்றார் போகுது. என்னம்மா பூ போட்டுட்டீங்க? ஏ முடிஞ்சதோ வியாபாரம் முடிஞ்சது? உலகில் ஒரே ஒரு ஊரல் ஆ ஏ இந்த ஊரளவுக்கு உங்களுக்கு எடுக்கிறது காணாதோ முதல் காணாதோ இல்லை வாங்க பூ போட்டுட்டா கடைசியா குழந்தைங்க போடுறது முடிய கேம் போடுறது என்னன்னு உடல் இப்படிதான் சமைக்கிற வேணா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நீ சந்தையா என்ன வீட போனோம் வேற கொஞ்சம் காக கொஞ்சம் கனவை கனவை ஒன்று தாத்தீங்க எடுக்கலாமாக்கா என்ன வேணே வேணே பெரிய சார்
கூந்தல் ஒரு கிலோ 500 ரூபா மிஞ்சாலி பக்கம் போய் பாப்போம் என்ன நடக்குது. இது என்ன ஐஸ் தொழிற்சாலையா? ஐஸ் தொழிற்சாலையா? அண்ணா வீடியோ படம் எடுக்கலாம். இது என்ன பேர் இந்த மீனுக்கு? விரால் கடல் விரால் மீன். இது அளவு இதுதான் போப்பார் வெளிநாட்டுக்கு. இதெல்லாம் ரால் எல்லாமே நீ கம்பெனிக்கு போவோம். இப்போ என்ன விலை போவோம் கிட்டத்தட்ட? இது 850 ரூபா கிலோ. 850 ரூபா எத்தனை கிலோ நிற்குது? 13-17 கிலோ நிற்கிறான். ஐஸ் பட்டியில் இப்போ ஒரு நாளைக்கு என்ன கிட்டத்தட்ட எவ்வளோ மீன்களும் மீன்கள் ராளல் போகும் நேரடியாக கொம்பனி கொடுக்க அவையில் கொண்டே கொடுப்பீங்க. பெரிய ராள பெரிய பெரிய இதெல்லாம் அங்கே போகும். தமிழன் சாப்பிடலாம். தமிழன் சாப்பிடுறது புதிய இல்லைண்ணா. நன்றியா வாரம் அண்ணா வணக்கம். யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம். ரெண்டு அஞ்சாவது நீங்கள் என்ன இது பார்க்கலாமா? இருக்கா ராளுகள் ராள் மட்டும் தான் இருக்கோ அக்கா? ராள் மட்டுமா வச்சுக்கிறீங்களா? இஞ்சாலையெல்லாம் அப்படி தான் நம்ம இருக்குது. இப்போ மீன் சந்தையே மட்டும் காட்டினா சின்ன மீன் சந்தையே என்ன ரோலர் படகு வருது பெரிய படகு அதை பார்ப்போம் என்ன மாதிரியாது. மடுமாதான்னு சொல்லி பெயர் போட்டிருக்கிற ஒரு ரோலர் படகு வருது. கனவை சமைக்கிற சாமான்கள் ஆகும். ஐஸ் பட்டி இதுக்கெல்லாம் மீன்கள் வச்சு கொண்டு வருவோம். ராள்பட்டி என்ன இவியலுக்கு கூட மாம்பிட்டாது குறைவு போல இனி வேறு யாக்கல வருமா? இனி வேறு மேனா வேண்டாம் வேண்டாம். 100 ஒரு நாளைக்கு 100 போகும். போகும் எங்கே மட்டும் போகும் அண்ணே? கக்கரை இவியல் போய் எவ்வளோ நாள் நிற்பினோம்? போனால் நாளைக்கு வருவேன். நாளைக்கு வருவீங்க? நீங்களும் இப்போ தொழிலுக்கு போறீங்களோ? எல்லாம் வெளியாக மீன் படா டோலருக்கும் படாதோ என்ன சொன்னா அட்டைக்கு தான் போறோம். அட்டையு கடல் அட்டை அதை அடிக்க விட மாட்டேன். அடிக்க 3 மாதம் பிடிக்கல அதை கடல் அட்டை சும்மா பிடிக்கல பிடிக்கலாம். அது இது வேணும் பாஸ் வேணும். போருங்க நாங்களே இப்போ வயசுமா கடலட்டையே கையால் எதுக்கு நிற்கிறா பிடிக்கவே இல்லாத அதெல்லாம் வளர்க்குறடா. 1000 ரூபா இப்போ அஞ்சாவது 4 மணிக்கு போனால் குடிய 5 மணிக்கு என்ன 1000 ரூபா 5000 2000 ரூபா சும்மா லோ சர்ச்சி ஒன்று இருக்கும். அப்படி வேலை சனிக்கிழமை என்ன ஐயா என்ன பேர் என்ன சொன்ன? ராஜா. ராஜா சரி என் பேர் என்ன சொன்னா இந்த மீன் சந்தையம் எடுத்து படிப்பு இங்கே வந்து நான் நினைச்சேன் ரோலர் போலாம் பெரிய மீன்கள் வருமா? 3 மாதம் 3 மாதம் அட்டைக்கு குறிப்பிட்டால் குறைஞ்சி
சரி ஐயா, நன்றி, வணக்கம். சரி, சந்திப்போம். மங்காலே இந்த மீன் அடிக்கிறமோ? மங்காலே மீன் அடிக்கிறேன். வலையோ ஐயா, என்ன செய்ய பார்ப்போம். இப்போ மீன்கள் அடிக்கிறேன். என்ன மீன் அண்ணே? இது என்ன மீன்? இந்த விளையாடுறது பயங்கர விளையாடுறது. என்ன ஊரா மட்டும் போகும்போது அதெல்லாம் எம்பரதை கொண்டு வர வேண்டிய எங்கே மட்டும் போகிறோம்? இது கக்கடை தீவு. அது என்ன மாதிரி இப்போ இந்த வீரில் என்ன மாதிரி விலை போடுறோம் அந்த? அப்படிதான் களங்கண்டி பெரிய பால் வெப்பு. ஆ, பெரிய வெப்பு. இப்படியே ஊர்றானே என்ன விலை ஊறி கொடுப்பினுமா? 5000 ரூபா 4000 ரூபா கிட்டத்தட்ட இதோட 5000 ரூபா கிட்ட போகுமா? நாளைக்கு கொஞ்சம் விலை போல என்ன? நாளைக்கு சின்ன பேர் பெரிய மீன் சொன்னா சந்தை அப்படி. அதாவது வலை தொழில் செய்தா வலை தொழில் போனால் தான் பெரிய மீன் பெறும். ஆனால் இப்போதைய இருக்கிற சூழலில் வலை தொழில் செய்யலாதான் இந்திய மீனவர்கிட்ட அதிக பெரும்பாலான வருது. அந்த தொழில் இந்திய மீனவர்கிட்ட அந்த குஞ்சு மீன் கெட்ட மடியிலேயே முழு மீனும் போயிடும். அப்போ வலையை கடலில் கொடுத்தா வலை பெரும் வழியாக தான் இருந்தது. அடித்தளம் இருக்குல்ல, அடித்தளத்துல இருந்து மேல் தளம் பல 9 ரூபா 9 ரூபா அந்த மடிக்கு இறங்கும். இறங்கினா டெண்டு போட்டு கூட்டி இழுக்கிறோம். அப்போ டெண்டு போட்டு பூட்டி இழுக்க அதில் எந்த ஒரு உயிரினமும் தப்பா அள்ளி கொண்டு அப்படியே முழுக்க எறியும். குஞ்சில எந்த குருநாள் எல்லாம் எறியும். அதாவது கச்சதீவு அண்டிய பகுதியில் தான் இலங்கை இந்திய போர்டர் இருக்கு. அந்த போர்டர் தாங்கி இரணதி வரைக்கும் அவன் தொழில் செய்கிறான் என்று சொன்னான். எல்லை தாண்டின செயல்பாடு தானே அவன் செய்தான். அதே நேரத்தில் அன்றைக்கு ஒரு 8 படகு பிடிபட்டது. அதில் 69 பேர் பிடிபட்டுருக்கிறாங்க. பிடிபட்டால் ஒரு கொஞ்ச நாள் அவங்கள விட ஜெலி போராட்டங்களெல்லாம் நடத்தினாங்க. அது சாத்தியப்படையில் திருப்பியும் அவன் எல்லை தாண்டி வாரான். அப்போ இன்றைக்கு எல்லை தாண்டி இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்கு வராமல் தடுக்கப்படுமானால் தான் இலங்கையில் வாழ்கிற மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு எல்லாருக்கும் 10 கிலோ 12 கிலோ ஆளோட எல்லா தொழிலாளியும் வரான். வரைக்கும் அவன் செலவினத்தை கூட ஈடு செய்யலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் விலையேற்றம் வந்தால் இந்திய வியாபார சீசனத்தில் கடல் உணவுக்கு எந்த வகையிலையும் விலையேற்றம் உள்ள விலையிலேயே வியாபாரிகள் நிற்கிறாங்க. அப்ப தொழிலை மேற்கொண்டு செய்கிறதா இருந்தால் இந்திய மீனவர்கள் முற்றுமுழுதாக தடுக்கப்படுவோம். நீங்களும் தொழில் செய்கிறீங்களோ? நான் தொழில் செய்யறதுனால்தான் இப்போ சமயம் தொழிலுக்கு போகிற இது. என்ன ரோலர் போடவோ மாட்டது? எங்கள் ரோலர் போடுங்க. ஒரு ரோலர் போட கிட்டத்தட்ட என்ன விலை வரும்? சராசரி தகுந்த ஒரு 15 லட்சம் வரும். ஒரு படகு ஒரு படகு இந்தியோட 15 லட்சம் வரும்.
அவன்றவளாக கோடிக்கணக்காக அது பெருசு தம்பி பெருசுன்னு சொல்லி இங்கே செல்லும் பொழுது நம்மள படகை விட நம்மள 10 படகுக்கு அவன் 1 படகு சமனான படகு இப்போ அங்காலேருந்து அந்த நீரோட்டம் வந்து இங்காலி பக்கம் ஓடுதோ என்ன மீன்கள் ஓட்டம் மகனே நீரோட்டம்ங்கிறத பொறுத்து இல்லை அதாவது எல்லை என்றொரு எல்லை நிர்ணயம் அந்த எல்லையில் ரெண்டு நாட்டு மீனவர்களும் சராசரி எல்லையை பாதுகாத்து தொழிற்சியதான் அது உண்மையிலே ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு பாதிப்பு ஏற்படுத்தா எல்லை தாண்டி வாரதாலானே இங்கே பாதிப்பு ஏற்படும் ஆனால் அதுவும் இப்போ வடமராட்சி சைட்டுக்கும் வந்து இந்தியன் ரோலர்கள் இல்லை அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தால் அங்கே பிடிபட்டது போட்டுக்கிறேன் இது வந்து எங்களோட துறையிலேருந்து 20 கடல் மைலுக்கு அங்கால போனால் தான் நாங்கள் ரூல தொழில் செய்யலாம் இதுல இருந்து 20 மைல் தூரம் போனாதான் இருக்குது இந்தியாவுக்கு இல்ல இந்தியா இல்ல கிடையாது அவர் அவருக்கு கச்சதீவுக்கு அங்காலான் அவருக்கு போர்டர் இந்தியா இல்ல அவருக்கு இல்ல சரி சரி ஐயா இந்தியா அவருக்கு இல்ல இல்ல சரி ஐயா நன்றி ஐயா சந்தீபம் சரி கவலைப்படாங்க நன்றி என்னென்னு சொன்னால் இப்போ இவ்வளோ பார்த்துறீங்களா என்னடா இந்த காணொலியை பார்த்து நீங்கள் நினைவு பண்ண நேரம் பார்த்ததுக்கு நன்றி ஐயா வந்து தாங்க இந்த இதெல்லாம் சொன்னவர் கஷ்டங்கள் அது இன்னொரு நாள் சாந்திப்போம் சரி ரோடர் படம் இனி நேரம் செய்யணுமாம் பேர நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம் நன்றி இப்போ வந்து மீன் சந்தையை பார்த்துட்டு நீ அப்படியே தான் அப்படியே போகிறோம் சரியோ இந்த பக்கத்தால் போனால் இங்கால வந்து குருநகர் தான் குருநகரத்தை கிராமப்புறம்னு சொல்லலாம் இங்கே கூப்பிட்டு போய் கருவாடு போட்டு